ஆரம்பிச்சபோது பத்தி பாருங்க. அது கொஞ்சம் மனசை தொடுற மாதிரி இருக்கும், அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கும், பல வகையில இருக்கும். முதல்ல என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி இல்ல பொன்மொழின்னு கூட சொல்லலாம், ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலக நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாங்க, ஆனா ஆயிரம் நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. இதுதான் உலக நடைமுறையா இருக்கு. இதற்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம், அதிகாரம் பணம் அப்படியே நிறைய சொல்லலாம். ஆனா முக்கியமான காரணம் வந்து சட்டம். சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைசலை பயன்படுத்தி கொண்டு குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள், நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அது உதாரணமா தான் இந்த சம்பவத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும். 1983 செப்டம்பர் மாசம் 24 அமெரிக்காவில் வடக்கு கரோலினா அப்படிங்கிற மாகாணத்துல ரெட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஊர்ல இந்த சம்பவம் நடந்தது. அது அந்த ஊர் வந்து மக்கள் தொகை மொத்தமே 4000 உள்ளதான், அதுக்கு மேல இருக்காது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு சிறுமி சப்ரினா பூயி, அந்த பெண்ணுக்கு வயசு வந்து 11 சின்ன பொண்ணு. அவங்க அப்பா ரோஹித், அவங்க அம்மா பிரெண்டா புயி. இவங்க எல்லாருமே கற்பினத்தை சேர்ந்த அமெரிக்க குடிமக்கள். அன்னைக்கு என்ன சம்பவத்தை அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்க, அவங்க சப்ரினாவோட அம்மாவுக்கு சோடா வாங்க மாலை நேரம், சூரியன் மறைஞ்சிட்டு இருக்கு, எனக்கு போய் சோடா வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சப்ரினாட்ட சொல்றாங்க. சப்ரினாங்கிற அந்த செம்மியும் அம்மாவுக்கு சோடா வாங்கிறதுக்காக போகுது. அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் தொலைவில் தான் அந்த கடை இருக்கும், கடைக்கு போகணும் பொண்ணு போகுது. இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, ராத்திரி 9 மணி 10 மணி பெண்ணை காணும். எங்க போச்சு அப்படின்னாக்கா, அந்த பெண் குழந்தை எப்பவுமே கடைக்கு போச்சு. அந்த கடையில வீடியோ கேம், அந்த வீடியோ கேம் விளையாடுறதுல அந்த குழந்தைக்கு ஆர்வம் எப்பவுமே கடைக்கு போறேன்னா அதுதான் குஷியா போகும். சோ அப்படி போய் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கு, அதனால குழந்தைய காணும் வந்துடும் அப்படின்னு நம்பிட்டே இருந்தாங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை, அதுக்கு மேல போய் அந்த குழந்தைய தேடவும் நம்மளால முடியல. மறுநாள் விடிஞ்சது, குழந்தைய காணோம், அங்கங்க தேடி பார்த்துட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க, ஐயோ இதுனாது அந்த ஊர்ல இப்படி சில சம்பவங்கள் அப்பப்ப நடக்கத்தான் செய்யும், ஆனா ஒரு சின்ன ஊரு, கொஞ்சம் ஊத்துக்கு புறமான ஊரு, வயல்வெளிகள் நிறைந்த ஒரு ஊர். என்ன பண்ணாங்க, போலீஸ் ஒரு டீமை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில அவங்களுடைய, அதாவது இந்த புயி இருக்கிற சப்ரினா, சப்ரினாவோட குடும்ப நண்பர் ஒருத்தர் இவான்ஸ், அவங்களும் என்ன பண்றாரு, இவங்களோட வந்து அந்த குழந்தைய இந்த ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. அலசி ஆராயிறாங்க, போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, இவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க, எல்லாருக்கும் தேடிட்டு இருக்காங்க. 4 நாளா தேடிட்டு இருக்காங்க. 4வது நாள் அந்த இவான்ஸ் என்கிறவரு ஊருக்கு ஒதுக்கு போறது ஒரு தோட்டத்து வயல் வயல்வெளி அங்க ஒரு இடத்துல இந்த குழந்தையோட ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறார். குழந்தையோட ட்ரெஸ் பார்த்த உடனே அவருக்கு, ஆஹா இது என்னடாது, சப்ரினா ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். அது பக்கத்துல வேற ஏதாவது தடைகள் கிடைக்குதான்னு பாக்குறாரு, கொத்தா தலை முடி கிடைக்குது. அப்புறம் ஒரு பியர் பாட்டில் வருகிறார், காலியான ஒரு பியர் பாட்டில் கிடைக்குது. முகத்துக்கெல்லாம் போடுற அந்த ராசின் அந்த டப்பா கிடைக்கு, ஒரு சின்ன சிகரெட் துண்டு குடிச்சு முடிச்சுட்டு போட்டிருக்கக்கூடிய சிகரெட் துண்டு ஒண்ணு கிடைக்கும். இவ்வளவு கிடைச்ச உடனே அவர் ஓடி வந்து தகவல் சொல்றாரு. இந்த மாதிரி போலீஸ் டீம் நேராக போகுது எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பியர் பட்டதுல ஒரு கைரேகை, ஒரே ஒரு கைரேகை. சோ குற்றவாளி அந்த பியர் பாட்டில யூஸ் பண்ணிருக்கணும், அவருடைய கைரேகை தான் அப்படிங்கிறது
தெரிஞ்சுக்கிட்டாங்க, கைரேகை வச்சிருக்காங்க. ஒன்றும் அதான் அதை வச்சு போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. இருந்தால் கூட இந்த ஏரியாவில் எங்கேயோ அந்த குழந்தை இருந்ததுங்கிறதுக்காக தேடுறாங்க, அலசுறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல ஒரு பாடியை கண்டெடுக்கிறாங்க. அந்த பாடி முகமெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. அது வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் போட்ட நிலைமையில செஞ்சிருக்கு. ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி அடையவியல் சோதனைக்கு, அந்த சோதனையில அது சப்ரீனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சப்ரீனா தான் இறந்துருக்கு. ஸோ போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சப்ரீனா கொலை செய்யப்பட்டிருக்கான். அது எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அந்த பாலியல் வன்புணர்வு செய்து கலோய் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது போலீஸுடைய அந்த தடையவியல் சோதனை, இந்த சோதனைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கொலை பண்ணது யாரு? ஒரு ஆளா ரெண்டு பேர் யார்? எப்படி எப்படி நடந்தது? அலசுறாங்க அலசுறாங்க. அந்த ஊர்ல சுற்று வட்டார யார் யாராலும் பழைய ரோதிஸ் எல்லாம் பாக்குறாங்க, யாருமே அவங்களுக்கு ஒத்து வரல. ஆனா மேலிடத்துல இருந்து பிரஷர், என்னாச்சு இந்த கேஸ், சப்ரீனா கேஸ், இன்னும் குற்றவாளி எப்படி இல்லையா அப்படி இல்லையா? நம்ம ஊர்ல போலீஸ்காரர்களை கேட்கிற மாதிரி அங்கேயும் கேட்கிறாங்க, கேட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல இந்த கேஸ்ல ஒன்றும் எவிடன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ரெண்டு அப்பாவை பிடிச்சி கேஸை போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற முடிவு வந்துட்டாங்க. அதே ஊரை சேர்ந்த, அதாவது ரெட் ஸ்பிரிங்ஸ் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ரெண்டு அப்பாவை போலீஸ் கையில் சிக்கலாங்க. யார் அப்படின்னாக்கா ஹென்றி லீ மெக்கோலம். ஹென்றி லீ மெக்கோலம் அந்தவருக்கு வயசு வந்து 19. அப்போ இன்னொருத்தர் வந்து லியோன் அவரோட வயசு 15. இது ரெண்டு பேருமே எப்படின்னாக்க ஒன்று விட்ட சகோதரர்கள். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ரெண்டு பேருமே மன வளர்ச்சி கூடியவர்கள், மூளை வளர்ச்சி சரியா கிடையாது. இது ரெண்டு அப்பாவிகளையும் என்ன பண்றாங்க, இவங்க தான் இந்த பெண்ண கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாலியல் பலாத்காரத்தை செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் பண்ணாங்க. வாங்கி கோர்ட்லேயும் சமைச்சிட்டாங்க. கோர்ட்ல என்ன பண்ணாங்க, சரி இவங்களே நாங்களாம் பண்ணோம்னு சொல்றாங்க. மன வளர்ச்சி குண்டியவர்கள் அப்படிங்கிறத தாண்டி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஒற்றும் அந்த மெகோலம், 19 வயசான மெகோலத்துக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ப்ரவுன் அவருக்கு ஆயுள் தண்டனை, சாரக வரைக்கும் ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வச்சு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ இவங்களும் ஜெயில தான் அடையப்பட்டிருக்காங்க, ஜெயில அடைச்சிருச்சு. இப்போ அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும், மரண தண்டனை மெகோலத்துக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சில அப்பீல் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படிமா சட்டங்களை எங்கே இதெல்லாம் பயன்படுத்தி அவர் மரண தண்டனை உடனடியாக கிடைக்காம இருக்க செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் மரண தண்டனை ஒத்தி போயிட்டே இருக்கு. இங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே மன வளர்ச்சி கூடிய நிலையெல்லாம் இருக்காங்க. அவைக்கு அவர்கள் மேல் முறையீடு செஞ்சதில் கடைசி உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. இங்கே சுப்ரீம் கோர்ட் பாரு அங்க வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் நடக்கும்போது இவங்களுடைய வழக்கறிஞர் கென் ரோஸ் அப்படிங்கிறவரே ஒரு அடிக்கடி ஜெயில போய் பார்ப்பாரு. அப்போ மெக்கோலும் ப்ரௌனும் இவற்றை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த தப்பு பண்ணவே இல்லை, நாங்கள் அப்பாவீங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எங்களை எப்படியாவது சீக்கிரமா வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறுவாங்க, அழுவாங்க. இந்த அட்வொகேட்டு வழக்கறிஞருக்கு இதெல்லாம் அவருக்கு நிச்சயமா தெரியுது, இவங்க செய்யவே இல்லை அப்படின்ட்டு எப்படியாவது இவங்களை வெளியே கொண்டு வரணும்னு அப்புறம் முடிந்த அளவு முயற்சி பண்றாரு. உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு? இது அந்த தப்பு வந்து ரொம்ப கொடுமையான கொடிய குற்றம். அதனால இந்த குற்றவாளிகள் ரெண்டு பேருக்கும் கீழ்கோட்டு வழங்க தண்டனை சரியானது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றது. ஜட்ஜ்மெண்ட் ஆனாலும் அந்த வழக்கறிஞர்கள் 3-4 வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் 3-4 பேர் சேர்ந்து விட்டா ஒரே மாதிரியான தீர்ப்பு சொன்னாலும்
ஒரே ஒரு நீதிபதி மட்டும் இதுல ஒரு வித்தியாசமான தீர்ப்பை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, மெக்கோலம் 9 வயது குழந்தையின் மனநிலையில் தான் இருக்கிறான். அவளுக்கு மூளை வளர்ச்சி மன வளர்ச்சி அதிகமா இல்லை. அதனால இந்த வழக்குல மெக்கோலத்துக்கு மரண தண்டனை விதிச்சது நிச்சயமா அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அப்படின்னு அவர் ஒரு நீதிபதி மட்டும் தீர்ப்பளிச்சாரு. ஒரு நீதிபதி தீர்ப்பு வந்து அங்க செல்லுபடியாகாது, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. சோ மைக்கோலத்துக்கும் இவங்களுக்கும் வழங்கின தீர்ப்பு சரியானதையும் முடியாது போச்சு மேல்பற்றியும். இப்போ என்ன ஆகுது, எப்படியாவது இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். இன்னும் அந்த வழக்கறிஞர் வேற வகையில முயற்சி பண்ணாரு. என்ன அப்படின்னாக்கா, 1990 வழக்குல தான் இந்த டிஎன்ஏ சோதனை அப்படிங்கிற ஒரு சோதனை முயற்சி உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சு. அப்பதான் அது வரைக்கும் அது கிடையாது. சோதனையை இதில் பயன்படுத்தி பார்த்தா என்ன அப்ப தெரியுமே, புதுசா ஒரு முயற்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியா இருக்கிறாங்க. வட கரோலினா இன்னோசென்ஸ் கமிஷன் அங்க போய் இந்த டிஎன்ஏ சோதனையை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பிரவுன் சார்ல ஒரு மனு தாக்கல் செய்யறது. அந்த மனு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு சரி இதை பண்ணலாம், டிஎன்ஏ சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ சோதனை உத்தரவிடுறாங்க. சோதனை என்ன நடக்குது, சபரினா கொலை செய்யப்பட்ட இடத்துல என்ன கிடைக்குது பாக்குறாங்க, அந்த சிகரெட் துண்டு கிடைச்சு. சோ அந்த சிகரெட் துண்டை வச்சு இவங்க டிஎன்ஏ சோதனை நடத்தணும்னு சொல்லி நடத்துறாங்க. அந்த சிகரெட் துண்டோட டிஎன்ஏக்கும் மெகோலம் பிரவுன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஎன்ஏக்கும் ஒத்து போகவே அது வேறு பயங்கர மோன ஷாக் எல்லாத்துக்கும். அப்போ அந்த டிஎன்ஏ அந்த சிகரெட் துண்டு யாரோடது, அந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள கேடிங்க ரவுடிங்க இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்முறை செய்து குற்றம் சட்டப்பட்ட குற்றவாளிகள் இவங்க எல்லாரும் லிஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய டிஎன்ஏல எது எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடைக்குது. அந்த கிரிமினல் ரோஸ்கோ ஆர்டிஸ் அப்படின்னு ஒருத்தர், அவனுடைய டிஎன்ஏ இதுவும் மேட்ச் ஆகுது. போலீஸுக்கு ஆஹா வழக்குல இப்பதான் முத முதல்ல ஒரு துப்பு அவங்க கிடைச்சிருக்கு. எப்போ கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு துப்பு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. 1990 அவனுக்கு கோர்ட்டு ஆயுத நிறுத்தி இது வந்தா நம்ம பேச கொலை செஞ்சான் ஆயுத நிறுத்தி வச்சு அவன் ஜெயில இருக்காங்க. அதே ஜெயில இவங்க ரெண்டு பேரும் மெக்கோலமும் பிரவுனும் எந்த சிறையில் இருக்காரோ அதே சிறையில் தான் ஆர்டிஸ்டும் தண்டரை அடைஞ்சி இருந்துட்டு இருக்கோம். ஆஹா இப்போ வரைக்கும் ஆர்டிஸ்ட் தான் அந்த கொலையை செஞ்சிருக்காங்கிறது முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க பேரில் இதுவே இந்த கேஸு வேற மாதிரியாக கோர்ட்டில் நடைபெறது அது வேற அந்த சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டு போகலாம். இப்போ இவங்க சப்ஜெக்ட் மெக்கோலம் ப்ரோ, மெக்கோலம் ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு அப்பாவிங்க கொலையே இந்த மாதிரி தவறே செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு 31 ஆண்டுகளாக சிறையில் இருக்கு. இதுதான் நடந்த சம்பவம். இதுல இந்த கோர்ட்டு அப்பீல் அது இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தால் மெக்கோலம் என்னைக்கோ மரண தண்டனை வழங்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆனா நல்ல வேளையாக அது தாமதப்பட்டது. அதனால் மெக்கோலம் இன்றும் உயிரோடு இருக்கிறார். மெக்கோலம் பிரவுன் ரெண்டு பேரும் 31 வருஷங்களா இப்ப ஜெயில இருக்காங்க. இப்போ ராபின்சன் கவுண்டி உயர் நீதிமன்ற நீதிபதி டக்ளஸ் சாசர் அவர் முன்னாடி இந்த கேஸ் நடக்குது. எப்போ 31 வருஷத்துக்கு பிறகு அந்த கேஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த குற்றத்தை செய்யவில்லை அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணப்பட்டு மெக்கோலமும் பிரவுனும் விடுதலை செய்யப்படுறாங்க. எப்போ 2014 செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி இவங்க ரெண்டு பேரும் விடுதலை செய்யப்படுறாங்க.
அந்த ஜட்ஜ்மென்ட் ஜட்ஜ் சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அழுது அழுகையில அந்த நீதிமன்றமே பதறி போச்சு. நீதிமன்றமே நிகழ்ச்சி ஆகி அப்படியே எல்லாமே கண்ணில் தண்ணிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயமாக அது இருந்தது. மெக்காலத்துடைய அப்பா ஜேம்ஸ் மெக்காலம் அப்படிங்கிறவர் அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கு யோசிச்சு பாருங்க. அவரும் வந்து ஏன்னா இவங்களுக்கே கிட்டத்தட்ட 45-50 வயசாகி போச்சு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உணர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அரங்கேறிச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2015 ஜூன் மாசம் இதே விஷயத்த அங்க உள்ள ஆளுநர் கவர்னர் இங்கே முதலமைச்சர் வரை கவர்னர் அவங்க சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்பூர்வமாக மன்னிப்பு வழங்கப்பட்டு அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஜெயிலிருந்து வந்த பிறகு பிரபுவுக்கு மூளை ரொம்பவே பாதிக்கப்பட்டு அவன் மனநல மருத்துவமனையில தான் அவனுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருந்தாரு. வேற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அவங்க சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் அப்படியே நர்ஸ் கிட்ட கத்துவாங்க, இல்லை அங்குள்ள சக கைதிகளால அவர்கள் வந்து ரொம்ப பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு, அதை சொல்லி சொல்லி கதறி அழுவார். அப்புறம் இங்க உள்ள போலீஸ் காவலர்கள் சிறை காவலர்கள் பங்கில் கட்டி வச்சு கட்டி வெட்டி நினைப்பாங்க. அடி தாங்க முடியாமல்லாம் இருந்த அந்த அந்த நினைவுகளெல்லாம் அவருக்கு மாறாம அதையும் நினைச்சு நினைச்சு கத்துவாராம் அழுவாராம் அப்படி இருந்திருக்கார். இது இதே சிறையில அவருக்கு நடந்த கொடுமைகள் செய்யாத குற்றத்திற்கு ஒரு அப்பாவி மூளை வளர்ச்சி குன்றிய மன வளர்ச்சி குன்றிய ஒரு அப்பாவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க கிடைச்சது நிஜம். இது அத்தனையுமே உண்மையில் நடந்த சம்பவங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விடுதலை பண்ணியாச்சு, விடுதலை பண்ணா மட்டும் போதும், 31 உள்ள இருந்திருக்காங்களா, அதுக்கு அவங்களுக்கு என்ன ரெமடி, அதுக்கு என்ன இழப்பீடு? கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல கேஸ் வந்து சைலன்ஸ்ல கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. என்னன்னா 75 மில்லியன் டாலர் இழப்பீடு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு. 75 மில்லியன் டாலர்ங்கிறது நம்ம ஊர் இந்தியா ரூபாய்க்கு 500 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய தொகை அமெரிக்கால இதுவரைக்கும் இழப்பீடா யாருக்குமே கொடுத்தது இல்லை. இதான் முதல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா கொடுக்க வேண்டிய ஒண்ணு, இது கூட பத்தாது. 500 கோடி ரூபாய் அந்த 31 தண்டனைக்கு ஈடாகாது, அது வேற விஷயம். கொடுத்துருக்கோம் கொடுத்து அவங்களுக்கு 500 கோடி ரூபாய் எப்பயும் வந்து அவங்க வெளியே வர்றாங்க. போட்டு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மெக்கோலம் பிரவுன் என்ன சொல்றாங்க தெரியுமா, இவங்க 500 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்ல. அவன் 31 ஜெயிலில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கான், அதுக்கு என்ன இதுதான் நியாயம் அப்படின்னு கதறல. அவங்க சொன்ன ஒரே விஷயம் அவ்வளவு தெரியும் அவர சிந்திச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, எங்களை போன்றே செய்யாத குற்றத்திற்காக பலரும் இந்த சிறையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் எங்களை போலவே விடுதலையாகி வெளியே வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வரணும், இதுக்கு எல்லாரும் துணையா இருக்கணும் அப்படின்னு கையெழுத்து கொண்டிருக்காங்க. தன்னை பற்றி கூட கவலைப்படாம தன்னை போல அப்பாவிகள் இன்னும் நிறைய பேர் சிறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க அவங்களுக்காக இவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா எங்க போய் சொல்றது? இது அமெரிக்கால மட்டும் இந்த மாதிரி நடக்கிற உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இந்தியா உட்பட நம்முடைய தமிழ்நாடு உட்பட நிறைய அப்பாவிகள் காரணமே இல்லாம ஒரு தவறான சட்டத்தின் உள்ள ஓட்டை ஓடிசைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை அமைச்சிருக்காங்க. இல்லை நிறைய பேர் மரணத்தை அடைஞ்சு தூக்கிலையும் போட்டு இறந்தும் போயிருக்காங்க. இதெல்லாம் கொடுமையான இந்த இதில் 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 ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, அந்த மெக்கோலம் வந்து 2nd class படிக்க ஆரம்பிச்சு படிக்கல மூளை வளர்ச்சி பள்ளிக்கூடத்துக்கே போகல, எழுத படிக்கவே தெரியாது.
இந்த மாதிரியான ரெண்டு அப்பாவிகளுக்கே இந்த நிலைமை இப்படி எல்லாம் பண்றாங்க, இது என்ன வகை நியாயம்? செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சட்டம் எப்படி இதை இடப்படுது? சட்ட நிபுணர்கள் தான் ஆராயணும், இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தவறுகள் உலக நாடுகள் எங்கேயுமே நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிற முறையில சட்டங்களை மாற்றி திருத்தப்படும். நன்றி வணக்கம்.